ஆரோனின் மரணம். இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள். ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையில கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை. நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி, ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். அங்கே ஆரோன் உடுத்திருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலியாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள். ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். அதிகாரத்தின் ஆரம்பத்தில் மிரியாமின் மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் முடிவிலோ ஆரோனின் மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோன் மரித்து போவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். இஸ்ரவேல் சபையார் காதேசிலிருந்து ஏதோ எல்லை வழியாக போகாமல் அந்த தேசத்தை விட்டு விலகி பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போகிறார்கள். இந்த மலை ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகாமையில் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர்கள் வனாந்திரத்தின் இறுதி பிரயாணத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யோர்தானின் கிழக்கு பகுதியில் இருந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்காக மோவாபையும் ஏதோமையும் சுற்றி வருகிறார்கள். கர்த்தர் ஓர் என்னும் மலையிலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, ஆரோன் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான், மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஏற்கனவே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று சொன்னார். கர்த்தர் வாக்கு மாறாதவர் என்பதும் அவருடைய நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதாய் இருக்கும் என்பதும் மோசேக்கு தெரியும். இஸ்ரவேல் புத்திரருக்கு தாம் கொடுக்கும் தேசத்தில் ஆரோன் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தர் ஆரோனை பற்றி சொல்லுகிற வார்த்தைகள் மோசேயின் இருதயத்தை தொடுகிறது. ஏனெனில் ஆரோனோடு சேர்ந்து மோசேயும் கர்த்தருடைய வாக்குக்கு கீழ்ப்படியவில்லை. மோசேயே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தவர். ஆரோன் கானான் தேசத்திற்கு போக முடியாமல் போனதற்கு தன்னுடைய கீழ்ப்படியாமையே பிரதான காரணம் என்று மோசே நினைக்கிறார். ஆரோனும் மோசேயின் பாவத்தில் பங்காளியாய் இருக்கிறார். கர்த்தர் தம்முடைய கோபத்தினால் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தம்முடைய நியாய தீர்ப்பை சொன்னாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆரோன் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் மரித்து போனாலும் ஒரு துன்மார்க்கன் மரித்து போவது போல ஆரோன் மரிக்கவில்லை. ஒரு வாதையினாலோ அல்லது வானத்தில் இருந்து வந்த அக்னியினாலோ ஆரோன் செத்துப்போகவில்லை. ஆரோனுடைய மரணம் சமாதானமாயும் கனமுள்ளமாயும் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தமாகவும் அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமாகவும் கர்த்தர் அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் தம்முடைய ஜனத்தில் இல்லாதவாறு அறுப்புண்டு போவார்கள் என்று சொல்லுவார். ஆரோனுக்கு அதுபோன்ற மரணம் ஏற்படவில்லை. ஆரோன் தன்னுடைய ஜனத்தில் இல்லாதவாறு அறுப்புண்டு போகவில்லை. கர்த்தர் ஆரோனுடைய மரணத்தை பற்றி சொல்லும் போது ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய தெய்வீக கிருபையின் கரங்களிலே ஆரோன் மரித்து போவார். பிரதான ஆசாரிய பட்டம் மாறுகிற விதத்தை பற்றி இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு, நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய எலியாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணு. ஆரோன் உடுத்தி இருக்கிற வஸ்திரங்களை கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு உடுத்துவாயாக. பிரதான ஆசாரியர் மாற்றப்படுவதை ஜனங்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆரோனுக்கு பின்பு எலியாசார்
பிரதான ஆசாரிய பட்டத்தை பெறுகிறார். கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறார். சபையார் எல்லாரும் இதை பார்த்தபடியினால் பிரதான ஆசாரியனுக்கு எதிராக ஏற்கனவே கலகம் பண்ணியது போன்று இனிமேல் கலகம் பண்ண மாட்டார்கள். ஆரோனுடைய மரணத்தில் ஆவிக்குரிய முக்கியத்துவமும் ஆவிக்குரிய வியாக்கியானமும் ஆவிக்குரிய அடையாளமும் இடம்பெற்றிருக்கிறது. ஆரோன் கானான் தேசத்தில் பிரவேசிக்க மாட்டார். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் ஆரோன் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவியருடைய ஆசாரியத்துவம் பரிபூர்ணமானதல்ல என்பதற்கு இது அடையாளம். கர்த்தர் தன்மீது சொல்லும் நியாய தீர்ப்புக்கு ஆரோன் கீழ்ப்படுகிறார். கர்த்தர் தனக்கு எப்படிப்பட்ட மரணத்தை நியமித்திருக்கிறாரோ அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ள ஆரோனும் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆரோனுடைய மரணம் அவருக்கு சமாதானமாக இருக்கிறது. ஒரு நாள் வேலையை முடித்துவிட்டு படுக்கையில் ஆறுதலாக இளைப்பாற போவது போல் ஆரோன் தன்னுடைய ஓட்டத்தை முடித்துவிட்டு ஆறுதலாக மரித்து போக ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் ஆரோனுடைய மரணத்தை பற்றி சொல்லும் போது அவர் உடுத்தியிருக்கிற ஆசாரிய வஸ்திரத்தை பற்றியும் மோசேக்கு ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய இளையாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏறப்பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்துவாயாக. ஆரோன் அங்கே மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்று சொல்லுகிறார். ஆரோன் மரிக்கும் போது அவர் உடுத்தியிருக்கிற ஆசாரிய வஸ்திரத்தோடு மரிக்கக்கூடாது. ஆரோன் மரிக்கும் முன்பாகவே அவர் உடுத்தியிருக்கிற ஆசாரிய வஸ்திரத்தை கலற்றி அந்த வஸ்திரங்களை ஆரோனுடைய குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்த வேண்டும். தன்னுடைய சரீரத்தில் இருந்து ஆசாரிய வஸ்திரங்கள் கலற்றப்பட்ட பின்பே ஆரோன் மரித்து போகிறார். இளையாசாருக்கு ஆசாரிய வஸ்திரம் உடுத்தப்படும் போது அதை மோசேயும் ஆரோனும் தன் கண்களால் பார்க்கிறார்கள். மோசேயே ஆரோனுடைய ஆசாரிய வஸ்திரங்களை இளையாசாருக்கு உடுத்துகிறார். அவர்கள் ஓர் மலையிலே ஏறிய போது அவர்களோடு கூட இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர்களும் அங்கே ஏறி போய் இருந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஆரோன் சமபூமியில் மரிக்காமல் ஓர் என்னும் மலையில் ஏறி அங்கே மரிக்கிறார். பரிசுத்தவான்களின் மரணத்தில் அவர்கள் பரமேறி போவதும் ஓர் அங்கமாக இருக்கிறது. பாவிகளும் துன்மார்க்கரும் மரித்த பின்பு பாதாளத்திற்கு இறங்கி போகிறார்கள். பரிசுத்தவான்களோ தாங்கள் மரிக்கும் போது பரலோகத்திற்கு ஏறி போகிறார்கள். சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறுகிறார்கள். ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணிய போது மோசேயே அவருக்கு ஆசாரிய வஸ்திரங்களை உடுத்துவித்தார். இப்போது அதே மோசேயின் கரங்களே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றுகிறது. கர்த்தர் ஆசாரிய ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கனப்படுத்துகிறார். ஆரோன் ஆசாரிய வஸ்திரங்களோடு மரித்து போகக்கூடாது என்பது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது. மோசே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி அவைகளை ஆரோனுடைய குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்துகிறார். மோசே ஆரோன் இளையாசார் ஆகிய மூன்று பேரும் மலைக்கு மேல் ஏறி போனார்கள். இப்பொழுது இரண்டு பேர் மட்டுமே மலையில் இருந்து இறங்கி வருகிறார்கள். ஆரோன் ஓர் மலையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். அந்நாளில் இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் என் ஊழியக்காரனை நான் அழைத்து, உன் வஸ்திரத்தை அவனுக்கு தரித்து உன் கச்சையால் அவனை எடை கட்டி உன் அதிகாரத்தை அவன் கையில் கொடுப்பேன். அவன் எருசலேமின் குடிகளுக்கும் யூதாவின் வம்சத்துக்கும் தகப்பனாயிருப்பான். ஏசாயா 22:20-21. தான் உடுத்தியிருந்த ஆசாரிய வஸ்திரம் கலற்றப்பட்டு அவை தன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்தப்பட்ட பின்பு ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்து போகிறார். ஆரோனுடைய மரணம் மோசேக்கு ஆறுதலாயிருக்கிறது. ஆரோன் மரித்து போனாலும் அவர் இதுவரையிலும் செய்து வந்த ஆசாரிய ஊழியம் மரித்து போகவில்லை. ஆரோனுக்கு பதிலாக அவருடைய குமாரன் இளையாசார் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். மனுஷருடைய மரணத்தினால் கர்த்தருடைய ஊழியம் நின்று போவதில்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு சந்ததி கடந்து போகும்போது கர்த்தருடைய ஊழியத்தை அடுத்த சந்ததியார் தொடர்ந்து செய்கிறார்கள். ஆரோனுக்கு பின்பு அவருடைய குமாரன் இளையாசார் ஆசாரிய ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறார். இது மோசேயினுடைய மனதிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. விசுவாசிகளாகிய நாமும் ஆவிக்குரிய ஆசாரியர்களாய் இருக்கிறோம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் மரித்து போகும்போது நம் மூலமாக நடைபெற்ற ஊழியங்கள் நம்முடைய சந்ததியார் மூலமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும்.
நாம் மரித்து போகும்போது நாம் செய்து வந்த ஊழியமும் மரித்து போய்விடக் கூடாது. நாம் செய்து வரும் ஊழியங்களை நம்முடைய பின் சந்ததியாரும் செய்யுமாறு அவர்களுக்கு ஊழிய பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். மோசே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை கலற்றி அவைகளை எலையாசாருக்கு உளுத்துகிறார். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆரோனுடைய மனதிலும் சந்தோஷம் ஏற்பட்டிருக்கும். எலையாசார் ஆரோனுக்கு பிரியமான குமாரன். தான் இதுவரையிலும் செய்து வந்த ஆசாரிய ஊழியம் தன்னுடைய குமாரனிடத்தில் ஒப்புக் கொடுக்கதை பார்த்து ஆரோன் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பார். ஆரோன் செய்து வந்த ஆசாரிய ஊழியம் நின்று போகவில்லை, அது அவருடைய சந்ததியிலே தொடர்கிறது. ஆரோன் மலையின் உச்சியிலே மரித்து போகிறார். பின்பு மோசேயும் எலையாசாரும் மலையில் இருந்து இறங்குகிறார்கள். ஆரோன் ஜீவித்து போனார் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லோரும் ஆரோனுக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மரித்தவர்களுக்காக துக்கம் கொண்டாடிய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு, யாக்கோபிற்காக 70 நாட்கள், யாக்கோபிற்காக கானானில் 7 நாட்கள், ஆரோனுக்காக 30 நாட்கள், மோசேக்காக 30 நாட்கள், லாசருவிற்காக 4 நாட்கள், இயேசு கிறிஸ்துவிற்காக 3 நாட்கள்.